ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம குமரி கேரளா ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் பார்க்க ரெட் சிவப்பு கீரை மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்தளவு பொடிசாக நறுக்கியிருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா ந பொடிசாக நறுக்கி இது பண்ணியிருக்கேன் நான் வந்து நிறைய பேர் வந்து இதில் சீவி இது பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து நறுக்கி வைக்கிறது பிடிக்கும் ஸோ நான் இன்றைக்கி நறுக்கி நறுக்கு நம்ம தெரியல ட்ரை பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ இப்படி பொடிசு பொடிசாக நறுக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிப்பேன் அப்புறம் ஒவ்வொரு ரவுண்டும் இல்லை நம்ம இப்போ ரெண்டு ரவுண்டு கூட சேர்த்து எடுத்து ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எப்படி ஸ்லைஸாக கட் பண்ணுவோமோ பொடிசு பொடிசாக அதே மாதிரி ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஸோ அந்த அந்த மாதிரி பீட்ரூட் ஒரு ஒன்றரை பீட்ரூட் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி எங்களுக்கு தேவையளவுக்கு ஸோ உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பீட்ரூட்டை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ரெண்டு சின் பச்சை மிளகாய் ஸோ நம்ம எடுத்ததுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க மற்றபடி நம்ம வத்தல் அதிகம் போட போகிறதில்ல அதனால அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கடாயை அடுப்பில் வச்சு க கடு போட்டு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா மேக்ஸிமம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி வச்சு அப்புறம் வந்து நம்ம பீட்ரூட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மூடினதுக்கப்புறம் திரும்ப மூடி வச்சுட்டு அந்த ஆவியலே குக் ஆகிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் எடுத்து ரெண்டு வாட்டி க கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப வேகலை அப்படின்னு தோணுச்சுன்னா திரும்பவும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி எடுத்துகிட்டு உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு உப்பு போடல ஸோ இப்போ தேவைக்கேற்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அந்த இதுலேயே வந்து உப்பு கரைஞ்சிரும் இப்போ நான் கல் உப்பு தான் போட்டேன் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒன்று தண்ணியில் கரைச்சி லைட்டாக ஊற்றிக்கலாம் தண்ணியை க கூடக்கூடாது அப்படி இல்லைன்னா பொடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறதுனால அந்த கல்லுப்பு அப்படியே கரைஞ்சிரும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அந்த ஆவியிலையும் பாருங்கள் நல்லா சூடுலே வந்து அந்த தண்ணி ஈர்ப்பம் வந்து வெளியே தெரியிற அளவுக்கு வந்துடுச்சு ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த இதில் வந்து உப்பும் வந்து நல்லா கரைஞ்சிரும் ஸோ என் பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸு ஸ்டார்டிங்ல நம்ம போடும்போது எந்த இதில் இருந்துச்சு பேட்ட ஃபார்ம்ல இருந்துச்சு இப்போ எவ்வளோ குக் ஆயிருக்கு அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் பாருங்க நல்லா வெந்துட்டு ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இடத்துல கூட்டி வச்சுட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா முடி வச்சுருவேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே இடத்துல கூட்டி வச்சுட்டு மூடி வச்சுருவேன் அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிண்டிக்கோங்க பாருங்கள் பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் நான் மூடி வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வந்து சுருங்கிச்சு நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோக்கு சுருங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியுது மற்றபடி பீட்ரூட்டோட ஷைனிங் பாருங்களேன் நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது ஸோ கே தேங்காய் இப்போ தேவைக்கேற்ப நிறைய பேர் வந்து தேங்காய் போடாமல் அப்படியே குக்கானோட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இறக்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காவை இது பண்ணிக்கலாம் ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு இது நல்ல மிளகு போட்டு தேங்காயில் ஒரு சுற்றி சுற்றி தான் எடுக்க போகிறேன் அதுலேயுமே நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம் ஸோ அதையும் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்ல பீட்ரூட் வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காவை சுற்றி எடுத்து தேங்காவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே போட போகிறேன் தேவைக்கு ரொம்ப அதிகமாக தேங்காய் போட்டாலும் நல்லா இருக்காது ஏன்னா பீட்ரூட்டும் இன்றைக்கும் தேங்காயும் இனிச்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ கொஞ்சமாக தேங்காய் இது பண்ணுங்கள் நான் வந்து கொஞ்சம் கருப்பாக இருந்த தேங்காய் தான் சிரட்டையே சேர்த்த துருணம் மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் கொஞ்சோண்டு போடுங்க ஏன்னா அது ஃப்ரெஷ் தேங்காய் எடுக்கும்போது கொஞ்சம் இனிப்பு இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃப்ரெஷ் தேங்காய் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஏன் பாருங்க நல்லா தேங்காயோட மசாலாவும் பீட்ரூட்டோட கலர் எல்லாமே தேங்காயில் ஆகி தேங்காய் வந்து இருக்கிறதே தெரில அந்தளவுக்கு நல்லா வந்து இது பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து தேங்காய் எல்லா பீட்ரூட்டோடையும் அளவுக்கு நல்லா கெ பச கிளரி விட்டுக்கோங்க பாருங்க இப்போது இங்கே கீரை சோப்பு கீரை வந்து எந்த பொடுசா நறுக்கி அதோட தண்டு மட்டும் தெரியற மாதிரி இருக்கும் எல்லாம் தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது சாப்பிட்டும் நல்லா பொடிசாக நறுக்கி இது பண்ணும்போது நம்ம துருணதை இது டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லாம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ